வணக்கம். சற்று முன் வெளியான மிகவும் மகிழ்ச்சியான தகவல், தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைக்கு ₹3000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, தீபாவளி பரிசாக ₹3000 கொடுக்க போறாங்க. அது யார் யாருக்கு கொடுக்க போறாங்க, எந்த மாநிலத்தில் கொடுக்க போறாங்க, நம்ம தமிழகத்தில் என்னென்ன கொடுக்க போறாங்க, இது எல்லாவற்றையும் இங்கே உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு அறிவிப்பை கொடுத்துட்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ₹3000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி கட்டட தொழிலாளர்களுக்கு ₹3000 மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ₹1000 பரிசு கூப்பன் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். மேலும் ஆதி திராவிடர் பழங்குடி மக்களுக்கு வேட்டி சேலை பதில் தலா ₹500 வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என தெரிய வந்துள்ளது. அது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் வேட்டி சேலைக்கு பதிலாக தலா ₹5000 பார்த்தீங்கன்னா அவங்க வங்கியில வர வைக்க போறதா புதுச்சேரியில் அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் என்னதான் கொடுக்க போறோம்? நம்ம தமிழகத்தில் எதுவுமே இப்போதைக்கு அறிவிக்கல. நம்ம தமிழகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம தமிழகத்தில் கொடுக்க போறது ஒன்னே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா, இல்லை அதாவது ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஆவின் பால் நிறுவனம் கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் காசு கட்டி தான் வாங்கணும், எந்தவித இலவசமும் கிடையாது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பட்டு சேலை கொடுக்குறாங்க. அந்த பட்டு சேலையும் நீங்கள் காசு கட்டி தான் வாங்கணும், அதுவுமே இலவசம் கிடையாது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா பனைவெல்லம் கொடுக்க போகிறாங்க. அந்த பனைவெல்லம் பார்த்தீங்கன்னா தீபாவளியிலேருந்து ஸ்டார்டிங் ஆக போது உங்களுக்கு தேவையான நீங்கள் வாங்கிக்கலாம். தீபாவளியிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது, உங்களுக்கு தேவையான நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா. நம்ம தமிழகத்திலையும் புதுச்சேரியும் ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் அனைத்து தகவலையும் சொல்லி வச்சு, இதே மாதிரி அடுத்தடுத்த பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.